வணக்கம். மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக நான் ஒரு பாட்டில் ஆர்ட் சிம்பிளாக பண்ணேன், அதை தான் நான் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் கேமல் ஃபேப்ரிக்கா அக்ரிலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 10 கலர்ஸ் 200 ரூபாய்க்கு இப்படி செட்டாக கிடைக்கும். பழைய பிளாஸ்டிக் பாட்டில் ஹார்லிக்ஸ்க்கு ஃப்ரீயாக கிடைச்ச பாட்டில் ஒன்று இருந்தது, அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு பீச் கலர் எடுத்து ஃபுல்லாக பாட்டில் ஃபுல்லாகவே 2-3 தடவை கோட் பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை இதில் பெயிண்ட் அடித்து உரித்ததுனால கொஞ்சம் அந்த கலரை மறைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் நான் 3 தடவை கோட் பண்ணேன். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 தடவை கோட்டிங் கொடுத்தாலே போதும் தான் நினைக்கிறேன். சாட்டிஸ்ஃபையிங் வீடியோஸ்னு நிறைய ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் யூடியூப் எல்லாமே நிறைய பெயிண்டிங் வீடியோஸ் நிறைய பார்த்துட்டே இருந்தேன். அதெல்லாம் பார்க்குறப்ப ஆசையாக இருக்கும் பெயிண்ட் பண்ணணும், அதனால தான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் லைட் ஆரஞ்சாக மாற்றுறதுக்காக ஒயிட் கலர் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாக அங்கங்கே ரேண்டமாக ஆரஞ்சு கலரில் சர்க்கிள்ஸ் தான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இது அக்ரிலிக் கலர்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமே ட்ரை ஆகுது, அதனால் பெயிண்ட் யூஸ் பண்ணுறப்ப பாட்டிலையும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெயிண்ட் ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு கோட் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே ட்ரை ஆகிடும். நம்ம அதுக்கப்புறம் மேலே மேலே அடுத்த கலர் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இது ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் சர்க்கிள்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்து பிரான்ச்சஸ், இப்போ ஆரஞ்சு கலர் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நான் பிரான்ச்சஸ் வரைகிறேன். நம்ம அடுத்தடுத்த கலர் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இதெல்லாமே சும்மா ரேண்டம் ட்ரை தான். பெயிண்டிங்கில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ஃப்ளோ அதுவே நமக்கு கிடச்சிடும். சும்மா இப்படி பிரான்ச்சஸ் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி மேலே வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி வரைய போகிறேன். நானும் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறதுனால ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிசைன்லாம் பண்ணணும்னு தோணலை, சிம்பிளாக ஈஸியாக என்ன பண்ண முடியுமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் அந்த மாதிரி டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வீடியோஸ் நிறைய ஃபோட்டோஸ் ரெஃபர் பண்ணேன், அதில் இந்த மாதிரி பண்ணுறது சிம்பிளாக தோணுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து வாஷிங் லிக்விட் வாங்கின அந்த பாட்டில்ஸ் அது மேலே வந்து மார்க்கர் வச்சு டைரெக்டாக ட்ராயிங் பண்ணி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ட்ராயிங் பண்ணுறதுக்கு. அதை பண்ணிவிட்டு இப்போ பெயிண்டிங் பண்ணுறது ஒரு புது அனுபவமாக தான் எனக்குமே இருக்குது. மணி பிளான்ட் வந்து நம்ம செடியில் மண் வச்சு வச்சாலும் வளரும், வெறும் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சாலும் ஈஸியாக கொஞ்ச நாள் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கொஞ்சமாக வளரும் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்ச நாள் இருக்கும். அந்த தண்ணி மட்டும் நம்ம அப்பப்போ பார்த்து செக் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து மணி பிளான்ட் கொஞ்சமாக வாங்கியிருந்தேன், அதை வைக்கிறதுக்கு தான் இப்போ இந்த பாட்டிலில் நான் டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அங்கே எங்கேயும் ரேண்டமாக லீஃப் மாதிரி வரைய போகிறேன். லீஃப்க்கும் க்ரீன் கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போயும் க்ரீன் கலர் தான் டாமினேட்டிங்காக இருந்துச்சு, எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணதே தெரில. பெயிண்டிங் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரியே இருக்கும், ப்ரெஷ்ஷை இப்படி செய்வாங்க அப்படி செய்வாங்க அழகான ஒரு பெயிண்டிங் வரும். பட் செய்கிறப்ப லீஃப்லாம் எனக்கு ஒரு மாதிரி வந்துருந்துச்சு, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன் அங்கங்கே ஃபோல்ட் பண்ணி. அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து இந்த ஃப்ளவரோட எண்டு எல்லாமே கொஞ்சம் டாட் மாதிரி வைக்கிறேன். இதோட நிப்பாட்டிக்கிட்டேன் போதும்னு சொல்லிட்டு. இப்போது கிராஃப்ட் ஏதாவது செய்கிறேன்னா ஏதாச்சும் ஒரு பேசிக் பிளான் பண்ணிவிடுவேன், இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ரஃப் பிளான் வச்சுட்டு அந்த பிளான்லேருந்து ரிவியேட் ஆகி தான் செய்வேன். பெயிண்டிங் என்னால் அப்படி பிளான் பண்ணி ஆரம்பிக்கலை, கலர் சாய்ஸ் எல்லாமே அப்போ தோன்ற இன்ஸ்டண்ட்டாக என்ன தோணுச்சோ அதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் டிசைன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு முடித்ததுக்கப்புறமா. அதுக்கப்புறம் பாட்டில் வந்து என்னோடய பசங்க தள்ளி விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக அதில் மேலே ஒரு ஹோல் போட்டேன். ஹோல் போட்டு நூல் வச்சு கட்டுறேன், கெட்டிட்டு ஜன்னல் கம்பியில் அப்படி கட்டி வச்சுக்கிறதுக்காக. ஏன்னா மணி பிளான்ட் வைக்கிறப்ப தட்டி விட்டோன்னா கீழே ஃபுல்லாக தண்ணி கொட்டிடும், அதனால் அந்த ஜன்னல் கம்பியில் கட்டுறதுக்காக ஒரு ஹோல் போட்டு கயிறு வச்சு கட்டியிருக்கேன். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் வேஸ்ட் பாட்டில் அதுக்கப்புறம் அந்த அக்ரிலிக் பெயிண்ட் மணி பிளான்ட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ.